இதாகி விட்டதால் பேருக்கும் செல்ல முடியாது போகவே தங்களிடம் இருந்த பொருள்களை விட்டு சாப்பிடும் நிலைமை ஏற்பட்டது. நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் உண்ண உணவின்றி தவிர்த்தனர். இந்த நிலையில் அவன் ஆண்டவனை நோக்கி, இறைவா, ஏன் இப்படி படைத்தாய்? இது இப்படியே நீடித்தால் வறுமை தாங்காது. நாங்கள் இறைப்பதை தவிர வேறு வழி இல்லை என வேண்டினான். அவன் மீது இறக்க கொண்ட இறைவன் அவன் முகம் தோண்டினான். அவனின் குறைகளை தீர்க்க அவனுக்கு வாத்து ஒன்றை பரிசளித்தார். அந்த வாத்து தினமும் ஒரு பன்முட்டை இடும் என்றும் அதை விட்டு குடும்பத்திற்கு தேவையானவற்றை வாங்கி வாழ்நாளை மகிழ்வுடன் கழிக்கிறான் என்று கூறி மறைந்தான். ஒவ்வொரு தினமும் ஒரு பன்முட்டையிட அவர்கள் அதை விட்டு வாழ்க்கையை இனிதாக கழித்தனர். ஒரு நாள் சின்னசாமியின் மனைவி தன் கணவனிடம் சென்று, தினம் தினம் இந்த வாத்து ஒவ்வொரு பொன்முட்டையை இடுகின்றது, இப்படி இருந்தால் நாம் எப்படி பெரிய பணக்காரர் ஆவது? இந்த வாத்தின் வெளுப்பில் இருக்கும் எல்லா முட்டைகளையும் நாம் எடுத்தால் அதை விட்டு பெரிய பணக்காரர் ஆகிவிடலாம் என்று உபாய சொன்னார். அதை கேட்ட சின்னசாமிக்கு அது சரி என தோன்றியது. உடனே சின்னசாமி அந்த வாத்தை பிடித்து அதை கொண்டு வெளியே கிழித்தான். ஆச்சரியம், அந்த வாத்தின் வயிற்றில் ஒரு முட்டையுமே இல்லை. மற்ற வாத்துகள் போல் பெரும் குடலே இருந்தது. சின்னசாமியும் அவன் மனைவியும் ஏமாந்து போயினர். தினமும் ஒரு பன்முட்டை இறந்து விட்டதால் வறுமை அவர்களை மீண்டும் சூழ்ந்து கொண்டது. தங்கள் பேராசையே நஷ்டத்தை தந்தது என மனம் வருந்தி ஏழ்மையாகவே வாழ்ந்து உண்ண உணவின்றி இறந்தன. நண்பர்களே, ஆசை அளவுக்கு மிஞ்சினால் பேரா